மேலே வந்து உண்டியல் மாதிரி வச்சுருக்கீங்க, லாக்கர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயராக மூணு அடி. மூணு அடி, ஆமாம். என்ன வெயிட் வருது? ஒரு 300 கிலோ வரும். 300 கிலோ வரும். இந்த லாக்கருக்கு வந்து இதுக்கு அடுத்து உள்ளே கொடுக்குறது. ஆமாம், இது வந்து உள்ளே கொடுக்குறதுனா வெயிட் வந்து என்ன? 750 கிலோ. 750 கிலோ. ஓ, இதுதான். இது என்ன ஹைட்? இது வந்து ஒரு அடி தான். ஒரு அடி உண்டி எடுது. கோயிலுக்கு வந்து காஃபி திருப்பி கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிச்சாலே லாக் ஆயிரும். ஆமாம், பண்ணுறேன். இதுலேயே லாக் ஆயிரும், திறக்க முடியாது. திறக்க முடியாது. திருப்பி பிடிச்சி திறக்கிற மாதிரி இருக்கும். டயரை எடுத்தோம்னா அதுக்குள்ளே ஒரு ஹைடன் லாக் இருக்கும். வெல்கம் டு கோரல் 360. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு லாக்கர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கோம். அங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து, அதுவும் லாக்கருக்கு நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இந்த வீடியோல வந்து லாக்கரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இந்த லாக்கர்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்க லாக்கர் சிஸ்டம் பண்றாங்க அப்படிங்கறது ஃபுல்லா பார்க்க போறோம். பாருங்க, ஃபுல் எல்லாமே இந்த லாக்கருக்கான எல்லா வேலைகளும் உள்ள பாக்குறாங்க. இதுதான் ஃபுல்லா அந்த செக்மெண்ட். பெரிய பெரிய லாக்கர்லாம் இப்படிதான் வச்சு வேலை செய்வாங்க. அதாவது சைஸ் வாரியா இருக்கு. சில உண்டியெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் அந்த கோயிலெல்லாம் இருக்கும்ல உண்டியல், அதெல்லாம் இந்த மாதிரி தான் செமி ஃபினிஷிங் ஆயிருக்கும். உள்ள வந்து பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லா பக்கா ஃபினிஷிங் ஆயிருக்கும். நம்ம அன்பு லாக்கர்ஸ்ல வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நம்ம வந்துன்னா சேஃப்டி லாக்கர், அப்புறம் பீரோ கட்டில் எல்லாமே ஆர்டர் பேஸ் எடுக்கிறோம். ஓகே, மற்றபடி கஸ்டமர் தேவைப்படி எல்லா லாக்கருமே பண்றோம் நம்ம. ஓகே ஓகே, வீட்டுக்கு, கோவிலுக்கு, பெங்களூர் எல்லாமே பண்றோம். ஓகே, எல்லா இடத்துக்குமே கொடுக்குறீங்க, வீட்டுக்கு தாண்டி எல்லா இடத்துக்கும். ஆமா, எங்க எங்க இருக்கு சொல்லுங்க. திண்டுக்கல், திண்டுக்கல் சிட்டியில ரவுண்டான கிட்ட இருக்கு. ஓகே, அங்க வந்து ஷாப் இருக்கு, இங்க வந்து மேனுஃபேக்சரிங். ஓகே, எங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து எல்லா ஊர்லயும் பண்றோம், நம்ம வேர்ல்ட் வைட் பண்றோம். தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஆபீஸ் டெலிவரி ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வேர்ல்ட் ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. ஆமா, வேர்ல்ட்ல என்ன கண்ட்ரிக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? மலேசியா, சிங்கப்பூர், யுஎஸ்ஏ, இந்த நிறைய இருக்கு. அங்க இருந்து எல்லாம் வாங்கிருக்காங்க. ஆமா, வாங்கி. என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? 13,500 இருந்து 13,500 வந்து சின்ன பெட்டி வந்து லாக்கர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளவு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. இந்த மிஷின்லாம் வந்து எதுக்கு? இந்த மிஷின் வந்து பெண்டிங் மிஷின் தான். ஓகே, இது வந்து பெண்ட் பண்றதா? ஆமா, இந்த சீட் வந்து ரா மெட்டீரியல் ஆகும். 1 அடி, 4 அடி, இந்த மாதிரி வரத நீங்க வந்து அப்படி பெண்ட் பண்ணி. ஆமா, இங்க இருக்க மாதிரி வந்துடும். வெளிய வர டோர், வெளிய வர டோர் இந்த மாதிரி வந்துருமா? ஸ்டீல் தான் பாக்குறதுக்கு. இது மார்க் பண்ணிருக்காங்க, எதுமே பைப் போறாத அதான். எல்லாமே ஸ்டீல் தாங்க. ஆமா, சின்ன யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்க்ரூ கூட எதுவுமே இல்ல, எல்லாமே ஸ்டீல் தான். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ரெடி ஆயிருமா? ஆமா, ஃபுல்லா அவுட்டர் ஃபுல்லா ரெடி ஆனது. அப்புறம் டோரத்துக்கு உட்கார வைப்பாங்க. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிரும். ஆமா, ஃபினிஷ் ஆகி பேஸ்ட் வைக்க ரெடியா இருக்கும். இது வந்து 3 அடி உண்டியல். இங்க பாத்தீங்கன்னா அந்த கார்னர் எல்லாம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் பண்ணி கரெக்டா மோல்டிங் பண்ணி ஷேப் ஆகிடுவாங்க. இங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் நடக்கிறது. வெல்டிங்கே பார்த்தீங்கன்னா டாக்கா வச்ச மாட்டோம், ஃபுல்லாக ரன்னிங் வெல்டு. கார்னர் ஃபுல்லாக. அதுக்கடுத்து பக்கத்தில் பெயிண்டிங் இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் அப்படியே ஷோரூமுக்கு ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாக்கரை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன பர்பஸ் பண்ணுறோம்? இது வந்து பேங்க் டோரு, சேஃப்டி டோரு, அந்த மாதிரி. ரொம்ப பெரிய ஃபினான்சியல் கம்பெனிக்கு வந்து இது கொடுக்குற மாதிரி. இது வந்து எத்தனை ஹைடி? இது ஆர்எம்காக்கு 3 எம்கா, அவுட்ரு டு அவுட்ரு. ஓகே, ஹைட் வந்து ஆர்எம்கா வரும், இது வந்து 3 எம்கா வரும். ஓகே, ஒரு 6 அடிக்கு மேலன்னா அந்த மாதிரி தான் இந்த ஸ்டீல் ராட் ஃப்ரேம் செட் பண்ணி வர்க் பண்ணுவீங்க. ஓகே, இங்க பாருங்க, இத நான் வந்து திறந்து காட்டுறேன் பாருங்க. ரெண்டு பேர் வரணும் பாத்துக்கு, நல்லா சொல்ல வேணாம், வெளிய கட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் பாத்துக்குங்க. நம்மளால இன்னும் பின்னாடி செட் பண்ணல. பின்னாடி செட் பண்ணல. ஓகே, இதோட புல்லட்லாம் பாருங்க, எவ்வளோ ஹெவியாக புல்லட் வரும். ஒவ்வொரு புல்லட்டுமே ஒரு விரல் சைஸ். எதுவுமே பைப் வராது, எல்லாம் வந்து ராட்ல தான் வரும். ராட்ல தான் வரும், எல்லாம் திக்னஸ்ஸாக இருக்கும். ஆமாம், இதோட வெயிட் வந்து என்ன? 750 கிலோ வரும். 750 கிலோ. ஓ சாமி,
ஓகே ரைட். இது எத்தனை பேர் தூக்க முடியும்? எல்லாம் கிரேன் வச்சு தான் தூக்கும். கிரேன் வச்சு தான் தூக்கும். கிரேன் நம்மகிட்ட இருக்கு, கிரேன் வச்சு தான் தூக்கும். ஓகே ஓகே. ஆமாம், அதை வச்சு தான் வெளியே எடுத்துகிட்டு போவீங்க. வண்டி உள்ளே வந்துடும், ட்ரே தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுலே நீங்க பண்ணதுலே மேக்ஸிமம் இதானா இல்ல இதுக்கும் மேல 8-9 பண்ணிருக்கோம். 8-9 பண்ணிருக்கீங்களா? ரீசன்ட்டா போன வாரம் கூட ஒரு 7 அடி போச்சு. ஓகே. இந்த லாக்கர் சிஸ்டம் நான் பாத்துர்க்கேன், கொஞ்சம் ஃபேன்சியா இருந்தது இதுதான். இது என்னது மேல வந்து உண்டியல் மாதிரி வச்சிருக்கீங்க, லாக்கர் மாதிரி இருக்கு. இது வந்து உண்டியல் தான், கஸ்டமர் வந்து கஸ்டமைஸா கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. இது வந்து அவங்க வீட்டுக்கு கேக்குறாங்களா இல்ல டெம்பிளுக்கு கோயிலுக்கே இந்த மாதிரி பண்றாங்க? கோயிலுக்கே இந்த மாதிரி பண்றாங்க. பாருங்க கோயில் உண்டியல், ஆனா லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே தான் நான் உண்டியெல்லாம் கேட்டேன். ஓகே, நாலு ஸ்டாண்டு மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாண்டு மாதிரி ஒரு இதில் வைக்கிறதுக்காக. ஓகே, இதோட சாவி வந்து இது, அதோட லாக்கர் சிஸ்டம் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு அடுத்த லாக்கர் போகிறப்ப நான் காசு சொல்கிறேன். இது இங்கே ஒரு லாக்கர், இங்கே ஒரு சாவி, இங்கே ஒரு சாவி இதுதான். ஆமாம், ரெண்டு சாவி, ரெண்டு லாக் வரும்னா மேலே 1-2 வரும், கீழே 3 வரும். ஓகே, 1-2 போட்டு லாக் பண்ணால் 3 போட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் மேனுவல் நம்பர் லாக் வந்தோம், ஃபிக்ஸட் நம்பர். ஓகே, நம்பர் லாக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு 30,000 வரும், 30,000 வரும். ஓகே, இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வைக்கிற டிராவர்ஸ். ஆமாம், அது வந்து ட்ராயர் பெட்டின்னு மாடல் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ட்ராயர் பெட்டி, ஹேண்டில்லாம் போடல, ஃபினிஷ் ஆகல. அதாவது வந்து நம்ம லாக்கருக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறோம் நம்ம. சைஸ் சின்னதாகவோ இல்லை ஷேப் மாற்றியோ நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம், இங்கே வாங்க. இது வந்து ஜுவல்லரி கொடுக்குற மாதிரியா இல்லை எப்படி? இது வந்து வீட்டுக்கு அதிகமாக, வீட்டுக்கு தான் அந்த மாதிரி அதிகமாக கேட்குறாங்க. ஓகே ஓகே. இது வந்து 3-அடி லாக்கரு, 3-அடி லாக்கர். ஆமாம், உள்ளே வந்து 2 செல்ஃபு, 3 கம்பார்ட்மெண்ட் வந்துடும். ஓகே, 2 ட்ராயரு. ஓகே, ட்ராயர் கீழே வந்து சீக்ரெட் வந்துடும். ஓ, சீக்ரெட் சீக்ரெட் வந்து ஹைடன் வந்துடும். ஓகே, 2 ட்ராயர் கீழே வந்துடும். இது எல்லாமே சாவி தானா? ஆமாம், எத்தனை சாவி இருக்கு? ஓகே, இது ஒரு சாவி, எல்லாத்துக்குமே 2-2 கீ. ஆமாம், 2 செட்டு சாவி வந்துடும். ஓகே ஓகே ஓகே, எல்லாமே எஸ்எஸ் சாவி தான். அங்கே வரணும், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற டோருக்கு ஒரு சாவி, வெளியில் இருக்கிற ஒரு டோருக்கு சாவி. அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த போல்ட்லாம் எத்தனை இருக்கும்? இங்கே 10 புல்லட் வரும்ண்ணா. 10 புல்லட். ஆமாம், 4 சைடு லாக் ஆகும், 10 புல்லட் வரும். ஓகே, இங்கே 3, இங்கே 3, 6, இங்கே கீழே மேலே 2, கீழே 2 வரும். 10 லாக் கொடுத்து இதுவும் அதே மாதிரி தானா? ஆமாண்ணா, மேனுவல் நம்பர் லாக் வரும், மேலே ஒரு போட்டு வரும், கீழே ஒரு தனி போட்டு. சூப்பர். இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க? 58 வரும்ண்ணா. 58. பாருங்க, இந்த மாதிரி பார்த்துப்பீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயராக கீழே 6-6, 12 இருக்கும் மொத்தம். இது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரிக்கா? இதுக்கு ஜுவல்லரி கிடைக்கும், ஜுவல்லரிக்கு, ஜுவல்லரி கிடைக்கு தான். அந்த மாதிரி நான் வைக்கிறதுக்குன்னே கேட்பாங்க. இது வந்து என்ன ஹைட்டு? இது 3-அடி. 3-அடி. ஆமாம், என்ன வெயிட் வருது? இது ஒரு 300 கிலோ வரும். 300 கிலோ வரும். 300 கிலோ. ஓகே ஓகே. உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ஹெவியாக இருக்கிறதுனால 300 கிலோ வரும். இதுவும் அதே மாதிரி தானே நம்பர்லாம் கொடுத்துருவீங்க? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ்னா வரும்? இதுவும் அதே ரேட் தான், 58 தான். அந்த ரேட் தான், முன்னாடி சொன்ன ரேட் தான் வரும். நமக்கு வேணால் கஸ்டமைஸ்டாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து வீட்டுக்கு கேட்டாங்க வேறு மாதிரி கொடுத்தீங்க, பண்ணிக்கலாம். இது வந்து ஜுவல்லரி கேட்குறதுனால கஸ்டமர் தேவைக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 4-அடி லாக், வந்து 4-அடி ஹைட்டு, 4-அடி வித்து இருக்குமா? இல்லைடா, 4x30 வரும். 4x30, 2.5x2 வரும். இது வந்து வீட்டுக்கு போதா இல்லை எப்படி? ஆமாம், வீட்டுக்கு வைக்கலாம், வீட்டுக்கு கடைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து உள்ள டோர் வரும், நம்ம செட் பண்ணல, அந்த டோருக்காக தான் இது வச்சிருக்காங்க. மேலே வந்து ஒரு சீக்ரெட் வரும். லாக்கருக்கு வந்து இதுக்கு அடுத்து உள்ள குடுக்கறதுக்கப்புறம் இந்த லாக்கிங் இருக்கும், கம்பி இருக்கும், அதுக்கப்புறம் தான் உள்ள. ஆமா, கஸ்டமர் வந்து உள்ள கிரிட் வேணும் கேட்பாங்க. அதனால நிறைய பேங்க்ஸ்ல அந்த மாதிரி தானே லாக் கேக்குறாங்க. அந்த மாதிரி கஸ்டமைஸ்டா அவங்க கேட்டாலும் நீங்க பண்ணி தருவீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி நான் உள்ள திறந்துட்டு மீண்டும் ஒரு திறந்துட்டு இதுக்கு ஒரு லாக் வந்துடும். ஓகே, லாக் இந்த லாக் வந்துடும். இது திறந்தாதான் இந்த கேட் திறந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே போக முடியும். போக முடியும். ஓகே, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கர்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து கோயில் உண்டியல், அது வந்து இந்த காரைக்குடி டைப்ல இருக்கிற கோயில் உண்டியல். நிறைய பெரிய சைஸ் வச்சிருக்காங்க, சின்ன சைஸ் நான் வரையும் பார்த்ததுல இந்த சைஸ்ல. நீங்க பார்த்ததுதான் கமெண்ட் பண்ணுங்க. ஓ, இதுதான். இது என்ன ஹைட்னா? இது வந்து 1-அடிண்ணா, 1-அடி உண்டியல் இது. ஓகே ஓகே. கோயிலுக்கு வைக்கிறது காம்பாக்டா, சின்ன கோயில்னா அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே.
நம்ம எல்லா பெட்டிக்கு போடுறது வந்து டிஜிட்டல் போட்டு தான் போடுவோம். கஸ்டமர் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அங்க வந்து நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தோம் ஃபேக்டரியில இருக்கிறது மட்டும். இங்க வந்து கஸ்டமைஸ்டா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கு. இல்ல உங்களுக்கு காம்பாக்டா எந்த சைஸ்ல வேணுமோ சின்ன சைஸ் லாக்கர்லாம் பாத்தீங்கன்னா பல்க் பல்கா பண்ணுவோம். 10 பீஸ், 15 பீஸ் பண்ணுவோம். மேல பார்த்தா தெரியும். ஓ இது எல்லாமே சின்ன சைஸ்ல பண்ணுவோம். ஓ ரைட் ரைட். ஓகே நான் இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணி கொடுத்துறீங்களா? ஆமா எந்த ஊர்னால இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துறோம். அவுட் ஆட் போதுனா கட்டை வச்சு பேக் பண்ணி கொடுத்துறோம். ஓ அந்த பேக் பண்ணி அந்த ஏர்போர்ட்ல என்ன பண்ணுவாங்க ஷிப்பிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. அப்ப ஆர்டர் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 20 நாள் டைம். 20 15 டு 20 நாள். அவங்க சொன்னாதான் நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆமா. அட்வான்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ரைட். 20 நாள் அவங்க கைக்கு போயிடும். ஆமா. ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி வராது. ஆபீஸ் டெலிவரினா கொரியர்ல போடுறதுனா இது பண்ணிக்கலாம். பார்சல்ல போடுறதுனா ஃப்ரீ பண்ணி தரலாம். அதாவது ஆபீஸ் டெலிவரி மட்டும். டோர் டெலிவரி வேணும்னா அதுக்கு நம்ம அவங்க பே பண்ணணும். ஓகே. அதுக்கு என்ன? அது இல்லாமல் தனி டெலிவரியே வரும் நம்ம. நம்ம அதுக்கும் தனி சார்ஜ் வரும். கிலோமீட்டர் கணக்கில் தனி சார்ஜ். வாட்ஸ்அப்ல வந்து இது கேட்குறாங்க, கொட்டேஷன் கேட்குறாங்க, இந்த வந்து ஃபோட்டோஸ் கேட்குறாங்க அப்படின்னா அனுப்பிச்சு விடுவீங்களா? அனுப்பிவிடலாம். நம்மளே ரேட்டோட எல்லாமே அனுப்பிவிடலாம். இப்போ வந்து திண்டுக்கல்ல மெயின் நாலு ரோடு ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே இருக்கு. நாகல் நகர் ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே இருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பா.